பொறுப்பையும் பொது நலனையும் இரு கண்களாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் கூட தமிழ் பற்று இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஐ டோன்ட் நோ டேமல், ஐ டோன்ட் ரீட் டேமல் என்று இரண்டு ஆங்கில வாக்கியங்களை சொல்லிக்கொண்டு தமிழ் ஈடுபாடே இல்லாதவர்கள் வலம் வருவதை பார்க்கிற பொழுது எப்படி இப்படி இவர்களால் மொழிப்பற்றே இல்லாமல் இருக்க முடிகிறது என்று நான் வியப்பது உண்டு. இளைய தலைமுறையினர் பலர் தமிழிலே இருந்து விலகி வருகிறார்கள் என்கிற ஏக்கத்தையும் இந்த நேரத்திலே நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் எங்கோ பிறந்த ஒரு ஜப்பானியருக்கு தமிழ் மீது அப்படி ஒரு தமிழ் பாசம் வந்து தமிழை கற்று தமிழுக்கு வளப்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்தி எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள். சுசுமு ஓனோ என்பதுதான் அந்த தமிழறிஞர் ஜப்பானியருடைய பெயர். டோக்கியோவை சேர்ந்தவர், மூத்த தலைமுறையைச் சேர்ந்தவர், 1919 பிறந்தவர். வேறு வகையிலே சொல்லப்போனால் இன்னும் 3 ஆண்டுகளிலே அவருடைய 100 ஆண்டு வருகிறது. அவ்வளவு வயதிலே மூத்தவர். அவ்வளவு காலத்திற்கு முன்பாகவே தமிழகத்திற்கு பயணித்து இங்கே வந்து நிறைய ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து தமிழை வளப்படுத்தி விட்டு போயிருக்கிறார். தமிழுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள நெருங்கிய மொழி உறவினை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பல பணிகளை செய்திருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பிறந்த டோக்கியோவிலேயே பல்கலைக்கழகத்திலே படித்து பட்டதாரியாக ஆனார். அங்கே படித்ததெல்லாம் அவர் ஜப்பானிய மொழியை ஆராயத்தான், அவர் தன்னுடைய தாய்மொழியை ஆராய்வதற்காகத்தான் மேற்கொண்டு மொழியியல் பாடங்களைத்தான் அதிகமாக படித்தார். அதிலே தான் பட்டம் மேற்பட்டம் ஆய்வுகள் எல்லாம் செய்தார். ஒரு கட்டத்திலே கொரிய மொழிக்கும் ஜப்பானிய மொழிக்கும் அது அண்டை நாடுகள், அந்த வகையிலே ஏதோ ஒரு வகையிலே தொடர்புகள் இருப்பதை அறிய நேர்ந்து இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்து திராவிட மொழிகளை ஏன் ஆராயக்கூடாது என்று என்றைக்கோ அவருக்கு தோன்றி இருக்கிறது. தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் இடையிலே நிறைய ஒற்றுமை இருப்பதை அவர் கண்டுபிடித்த பிறகு திராவிட மொழிகளை ஆராய வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. கராத்தே என்று சொல்லுகிற வார்த்தை வந்து ஜப்பானிய மொழி. ஆனால் கரத்தால் என்கிற கையால் என்கிறது தான் கராத்தே என்று ஆனது என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, கராத்தே கலை என்பதே இங்கே இருந்து அங்கே கொண்டு போகப்பட்ட கலைதான் என்று சொல்லுகிற வரலாற்று ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், உடற்கூறு வல்லுநர்களும் இருக்கிறார்கள். அதை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இரண்டு மொழிகளுக்கு இவ்வளவோ தள்ளி இருக்கிற பூகோள ரீதியாக இவ்வளவு விலகி இருக்க நாடுகளிலே எப்படி இந்த மொழி பரவி இருக்க முடியும், எப்படி எவ்வளவு சொற்கள் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. அதே போல் திராவிட மொழி கூட்டத்தினுடைய தாய்மொழியான தமிழிலே எப்படி இவ்வளவு ஒற்றுமை வாய்ந்த சொற்கள் இருக்கின்றன என்பதுதான் அவருக்கு வியப்பு. மெல்ல 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 இவருக்கு அந்த தாக்கம் ஏற்படவே இந்தியாவிற்கு வர வேண்டும், தமிழகத்திற்கு வந்து நாம் தமிழ் மொழியை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழிலே ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் என்றவெல்லாம் அவர் சிந்திக்கிறார். அதிகமான விமான போக்குவரத்து அற்ற அந்த காலத்திலேயே சிங்கப்பூருக்கு வந்து அங்கிருந்து எல்லாம் இங்கே வந்து அதற்கு பிறகு இவருடைய செய்த ஆராய்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கும் மிக அற்புதமான ஆராய்ச்சிகளாக இருக்கின்றன. குறிப்பாக ஜப்பானிலே யயோய் என்கிற ஒரு இடத்துல இருக்கிற கல்லறைகளிலே இருக்கிற வாசகங்கள் நிறைய திராவிட மொழிகளோடு ஒன்றுபடுகின்றன என்று அவர் கண்டுபிடித்தார். அதன் பிறகு இலங்கையிலே இருக்கிற சில கல்லறைகளிலே இருக்கிற கல்லறை வாசகங்களிலே இருக்கிற அந்த ஒற்றுமை கூட, அந்த மொழி ஒற்றுமை கூட அதை வியப்பை ஏற்படுத்தி எனவே இலங்கைக்கும் சென்றார். இலங்கையிலேயும் ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொண்டார். தமிழகத்திற்கு அவர் வந்த பிறகு இமானுவேல் என்கிற ஒரு அற்புதமான தமிழ் அறிஞரிடத்திலே அவர் தமிழ் மொழியை கற்றார். அதற்கு பிறகு நாம் எல்லாம் பெரிதும் மதிக்கிற ஐயா முனைவர் பொற்கோ அவர்களிடத்திலே கூட அவர் தமிழ் பயின்றிருக்கிறார். பொற்கோ அவர்கள், ஐயா அவர்கள் நம்முடைய சுசுமு ஓனோவை நெறிப்படுத்தி இருக்கிறார். இப்படி ஜப்பானியர்களுக்கு மேலோட்டமாக மட்டுமே தெரிந்த ஒரு தமிழ் மொழியை பற்றி இவ்வளவு தூரம் ஆர்வம் எடுத்து தமிழ் இலக்கணங்களை எல்லாம் கற்று அதன் மட்டுமல்ல இன்னும் மேலும் மேலும் தமிழை பற்றிய அறிவு தனக்கு வளர வேண்டும் என்று தேடி இருக்கிறார்.
ஒரு நடுத்தர வயது காலத்திலே படித்தது போதும் என்று கருதுகிற மனோபாவம் உள்ளவர்கள் மத்தியிலே கல்லூரி காலத்தோடு கற்கும் காலம் முடிந்துவிட்டது என்று கருதி கொண்டிருக்கிற பல மாணவர்கள் மத்தியிலே என்றென்றும் நான் மொழி அறிவை வளர்த்துக்கொண்டே இருப்பேன் என்கிற தாகத்தோடு இந்தியாவிற்கு வந்து தமிழகத்திலே வெகுகாலம் இருந்து தமிழை மிக ஒரு அற்புதமாக ஆராய்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் அவருக்கு வளர்ந்திருக்க முடியும் என்று நமக்கு பெருமிதமாக இருக்கிறது. அதன் பிறகு ஒரு மெல்ல சொல்லாராய்ச்சியிலே தான் அதிகமாக இறங்கியிருக்கிறார். சொல்லாராய்ச்சியிலே கண்டுபிடித்த உண்மைகளை அகராதிகளாக உருவாக்கியிருக்கிறார். நிகண்டுகளையெல்லாம் படித்திருக்கிறார். ஆர்வம் அடங்காமல் பனை ஓலைகளிலே இருக்கிற தமிழை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று பரன்களிலே ஏறி தூசியை தட்டி அந்த பனை ஓலைகளிலே இருக்கிற அற்புதமான அரிய சொற்களுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமையை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ந்திருக்கிறார். அது மட்டுமில்லை, இவருடைய கட்டுரைகளையெல்லாம் நம்முடைய தமிழறிஞரிடத்தில் கொண்டு போய் கொடுத்து நான் போகிற போக்கு சரிதானா, நான் செல்லுகிற திசை சரிதானா என்றெல்லாம் கேட்டிருக்கிறார். நான் சொல்வதுதான் கருத்து என்று வலியுறுத்தி சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன சில சில ஆலோசனைகளையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய கண்ணிலே படாத ஓலைச்சுவடிகளெல்லாம் தேடி தேடி எடுத்து எப்படி அறிஞர் உவேசா அவர்கள் பழந்தமிழ் இலக்கியங்களெல்லாம் நமக்கு தந்தாரோ அப்படி கிடைக்காத பனை ஓலைகளையெல்லாம் தேடி எடுத்து சொல்லாராய்ச்சியில் ஈடுபட்டு ஒரு வலுவான ஒரு சொல்லியல் ஆய்வாளராக அவர் இறங்கியிருக்கிறார். அதிலே மெல்ல மெல்ல இறங்க ஆர்கியாலஜி என்று சொல்லப்படுகிற அகழ்வாராய்ச்சியிலேயும் இவருக்கு அதிகமான ஈடுபாடு வந்திருக்கிறது. என்று சொன்னால் அதை அறிவதன் மூலமாக கூட ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த தொடர்புகளை நாம் நிறுவ முடியுமோ என்று அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். தமிழ் ஆராய்ச்சியாளர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அதன் மூலமாகத்தான் நான் இன்னும் வளம் பெற முடியும் என்று நம்பினார். அதே போல் இலங்கையிலே இருக்கிற தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் அறிஞர்களோடும் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். எனவே இந்த இரு நாடுகளிலேயும் இருக்கிற தமிழ் அறிஞர்களுடைய நெறிப்படுத்திய பாதையிலே அவர் சென்றதாலே என்னவோ ஜப்பானிய மாணவர்களுக்கு தமிழ் கற்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஜப்பானிலே போய் தூண்டுகிற அளவிற்கு இவர் வலுவான ஒரு தமிழ் அறிவை பெற்றிருக்கிறார். அதற்கு காரணம் எனக்கு வாய்த்த தமிழ் அறிஞர்களுடைய நட்பு தான் என்றும் அவர் பின்னாலே சொல்லியிருக்கிறார். 11 ஆய்வு நூல்களை தமிழிலே அவர் தந்திருக்கிறார். இவ்வளவு அரிய பணி பாருங்கள். ஒரு வேற்று மொழிக்காரர், வேற்று நாட்டவர் இங்கே வந்து அமர்ந்து ஆராய்ச்சி செய்து இப்படியெல்லாம் நூல்களை படைக்க முடியுமா, இலக்கிய ஒற்றுமைகள் எவ்வளவு இருக்கின்றன இரண்டு மொழிகளுக்கு இடையேயும் என்று ஆராய்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லக்கூடிய இன்னும் சில செய்திகளெல்லாம் நமக்கு வியப்பை தருகின்றன. எந்த வகையில் என்றால் தமிழ் பண்பாட்டிற்கும் ஜப்பானிய பண்பாட்டிற்கும் இடையே நிறைய தொடர்புகள் இருக்கின்றனவா. குறிப்பாக நாம் பொங்கல் கொண்டாடுகிறோம் அல்லவா, அதே காலகட்டத்திலே ஜப்பானிலே அறுவடை திருநாள் என்று ஒன்று கொண்டாடுகிறார்களாம். எனவே இந்த கலாச்சாரத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது இது இங்கே இருந்து அது அங்கே பரவி இருக்கிறோமோ என்று கூட அவர் சிந்திக்கிறார். எனவே பொங்கல் தான் அங்கே அறுவடை திருநாளாக ஜப்பானிலே மறந்திருக்கிறது என்று கூட அவர் நிறுவ பார்த்திருக்கிறார். பொங்கல் நேரத்தில் ஒரே நேரத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விவசாயிகளுக்கான விழாவாக அது இருக்க முடியும் என்று அவர் வியந்து பேசுகிறார். எனவே சுசுமு ஓனோவுடைய பங்களிப்பு என்பது ஒரு சாதாரணமான ஒரு பங்களிப்பாக நம்மளால் கருத முடியவில்லை. தமிழகத்திற்கும் ஜப்பானிற்கும் இடையே பெரிய உறவு பாலத்தை அமைத்து விட்டார். இன்றைக்கி ஜப்பானிலே ஓரளவு தமிழ் அறியப்பட்டிருக்கிறது. ஜப்பானிய ரசிகர்கள் இன்றைய ரஜினி ரசிகர்களாகவோ நம்முடைய இந்திய திரைப்பட ரசிகர்களாகவோ இன்றைக்கு இருக்கிறார்கள். எவ்வளோ பேர் பயணத்தை வந்து இங்கே அவரை பார்க்க நினைக்கிறார்கள், தமிழோடு உறவு கொள்ள நினைக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வருகிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே நம்முடைய சுசுமு ஓனோ அவர்கள் இட்ட அடித்தளமோ என்று கூட நமக்கு என்ன தோன்றுகிறது. சுசுமு ஓனோ அவர்கள் தன்னுடைய 88வது வயதிலே ஜப்பானிலே உயிர் நீத்தார். வாழ்ந்த வரைக்கும் தொடர்ந்து அவர் மொழி ஆராய்ச்சியிலே, சொல்லாராய்ச்சியிலே, ஆர்கியாலஜி என்று சொல்லப்படுகிற அகழ்வாராய்ச்சியிலே, பனவோலை ஆராய்ச்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டிருந்தார். தள்ளாத வயதிலும் வர முடியாத வயதிலையும் கூட இங்கே இருக்கிற தமிழர்களோடு தொடர்பு கொண்டு இங்கே இருக்கிற விஷயங்களை எல்லாம் அவர் அங்கே தருவித்து அதை வைத்து கடைசி வரை அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற பொழுது மற்ற மொழிக்கும் தன்னுடைய தாய்மொழிக்கும் இருக்கிற உறவை நிறுவுவதற்கு அவர் காட்டிய ஆர்வம் இருக்கிறதே, எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் வர முடியும்? அவரை எண்ணுகிற பொழுதே நமக்கு நெஞ்சம் நெகிழ்கிறது.
மொழி மீது ஒரு மனிதன் எவ்வளவு அக்கறை கொள்ள முடியும், தன்னுடைய மொழி எப்படி வந்தது, எங்கிருந்து நம்முடைய மொழி கடன் வாங்கியது, அதனுடைய மூலக்கூறு என்ன, எங்கே இருந்து அது புறப்பட்டது என்றெல்லாம் அறிந்து கொள்வதிலே ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்குமானால், நாம் ஏன் ஒரு பாமரனாக ஒரு பார்க்கிற பார்வையிலிருந்து ஒரு மொழி ஆர்வத்தை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதையே நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது, இதையே நாம் உணர்ந்து பார்க்கக்கூடாது என்று ஒரு ஜப்பானிலே இருந்து வந்த சுசுமு ஓனோ சொல்லித்தருகிற பொழுது ஏன் நாம் உணர தலைப்படக்கூடாது என்கிற சிந்தனை எல்லாம் வருகிறது. எனவே நாம் தமிழுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பெல்லாம் இளைய தலைமுறை அதை மறந்துவிடாதபடி அதுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற உணர்வு சுசுமு ஓனோ போன்றவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற பொழுது நமக்கு தெரிய வருகிறது. எனவே மொழி உணர்வு என்றால் சுசுமு ஓனோ, ஓனோ என்றால் மொழி உணர்வு. இந்த மொழி உணர்வு என்பதுதான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சக்தியாக விளங்க முடியும். மொழியிலே வல்லமை பெறுவது, அதுவும் குறிப்பாக தாய்மொழியிலே வல்லமை பெறுவது என்பது ஒரு மனிதனை எங்கோ உயர்த்தி பிடிக்கும் என்பதைத்தான் சுசுமு ஓனோவுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தருகிறது. அதை உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மேன்மைகளை பெறலாமோ என்கிற நம்பிக்கை நமக்கு வருகிறது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே, வணக்கம்.